I can, I think this session, I can mix both English and Tamil. Am I right? If there is anyone who can understand only English, you guys can message me. Is messaging option available here? Can somebody message me? I can see the message, right? Message panna mudiyuma brother? Ennala ஆ panna பண்ண முடியும் mudiyuma? பிரதர். Panna ஆ mudiyum நீங்க illaya? பார்க்கலாம் பிரதர், நான் பண்ண முடியும். Perfect. 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 So இதுல வந்து யாரும் anyone who can understand only english அப்படி யாரும் இருக்கீங்களா? இல்ல இல்லனா I can take a privilege to discuss in both english and tamil. That's number one I want to know. Number two, okay, good evening. Okay, anyone here who attended my trainings earlier? So now I've done எனக்கு ஈகோ ஆகுது, நான் பேசுறது எனக்கே ஈகோ ஆகுது. சரி, யாரும் அன்மியூட், எல்லாரும் மியூட்ல இல்லைன்னா மியூட் போய்க்கோங்க ப்ளீஸ். ஆல் ஆஃப் யூ ஷுட் கோ ஆன் மியூட். சரி, ஓகே. ஸோ எனிஒன் ஹியர் ஹூ அட்டெண்டட் மை செஷன் எர்லியர், எனிஒன் ஹியர் ஹவ் டன் சோ மெனி செஷன்ஸ், சோ மெனி காலேஜஸ், பட் உங்கள் காலேஜ் கற்பகம் ஐ திங்க் ஐ ஹவ் நாட் விசிட்டட் டில் நவ். But I have, even after this COVID situation, after this lockdown period, I have done so many sessions, you know, for so many colleges, faculty development programs. Anyone here who already attended my session? Yes, no, no, yes. சரி, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஐ கேன் சி த மெசேஜ். நான் எல்லாரோட மெசேஜ்ல பாக்குறேன். ரைட்டா? சரி, ஹவு மெனி ஆஃப் அஸ் ஆர் ஹியர்? திஸ் ஆல் எங்க பாக்குறது? மேல இல்ல, 30 பீப்புள் ஆர் ஹியர். குட். ஸோ ஆல் ஆஃப் யூ செகண்ட் இயர், தேர்ட் இயர் மெக்கானிக்கல், மற்ற இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம். சரி, குயிக்காக வந்து உங்கள் நோட் பேட் பண்ணி எடுத்துங்க. குயிக்காக நிறைய விஷயம் பேச போகிறோம். ஒரு மணி நேரம் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஐ வாண்ட் யூ டு நோட் டவுன் திங்ஸ் ஸோ தட் யூ நாட் மிஸ் அவுட். ஓகே, டீல் குயிக்காக. இவர் என்னவோ ஒரு செஷன் பண்ணுறாரு, நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு நினைக்காது. செஷன் போட்டு பி எக்ஸைட்டிங் செஷன் அண்ட் இட் இஸ் கோட் பி ரீலி 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 இன்ட்ரெஸ்டிங் ஒன் அண்ட் இட் இஸ் கோன் டு ஹெல்ப் யூ லாங்கர். நான் வந்து இப்போ நான் பேச போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் கற்றுட்ட விஷயங்கள், நான் ப்ராக்டிக்கலாக நான் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுற விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ மேக் ஷுர் ஆல் ஆஃப் யூ நோட் டவுன் திங்ஸ், வில் டேக் இட் ஃபார்வர்ட். ரைட். ஸோ தட்ஸ் மை பேக்ரவுண்ட், இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர். நவ் லாஸ்ட் 10 இயர்ஸ் ஐம் சோஷியல் காமர்ஸ் ஆண்டர்பிரனர். ஸோ த டாபிக் கிவன் டு மீ இஸ் ஹை டு இன்னோவேட் ஆர் ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரைட். லைஃப் இஸ் ஆல் அபவுட் புவர் சொல்லுவாங்க, PUOR, பாசிங் ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிப்பீட்டட்லி. POOR, புவர், பாசிங் ஓவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிப்பீட்டட்லி. எல்லாருமே கடவுள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டே இருப்பார். அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கிறவங்க அடுத்தடுத்த லெவல். நோட் பண்ண தவறவங்க they will big time suffer in this beautiful life, right? Okay. Now, I'm not a motivational speaker. I'm not but this is my passion. Meeting young minds, discussing ideas and concepts to youngsters. It's one of my passion. I love doing this, right? Now, I'm working for 20,000 students and I'm going to talk to them. But my goal is to touch 1 million youngsters around India. That's my short-term goal, right? சரி, நான் வந்து கேட்டாங்க, எனக்கு பிபிடியில் உட்காந்தாங்கன்னா, ஐ டோன்ட் பிலீவ் இன் பிபிடி. நான் வந்து என்னோட ஐ மோன்ட் ஸ்பீக் ஃபார் மை ஹார்ட் அண்ட் பிரெயின், யூ கோன் டு டேக் இட். ரைட்டா? சரி, நிறைய விஷயங்கள் நான் பேச போகிறேன் இன்னைக்கு. ஐ மோன்ட் கிவ் யூ லாட் ஆஃப் இன்சைட்ஸ் அபவுட் இந்த டாப் 5% பீப்புள் இன் த வேர்ல்ட். நான் இந்த டாப் 5%, பாடம் 95%, இதை வந்து நான் ஐ மோனு refer to this quite often in this 1 hour training. So you guys need to note down top 5%, bottom average 95%. You may ask me, what's the difference there? What is the difference between the top 5% and bottom 95%? Top 5% people vandu, number one, nariya per nanichitirukanga vela job career success. No, success top 5% people vela mattum kaasu mattum kedaiyadhu. There are parameter of so many things. Number one, good health. Number two, good health physically, good health mentally, positive mental attitude, leadership quality, right? Number 3 is, like, of course, career, finance, the job you do, labor of love, so long.
you need to do something which you love to do, right? அது ஒரு பாராமீட்டர். அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப், ஐ நோ ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப், தட்ஸ் அ பாராமீட்டர். ஸ்பிரிச்சுவாலிட்டி, தட்ஸ் அ பாராமீட்டர். புட் டுகெதர் இதெல்லாம் சேர்ந்து கலவை தான் வந்து டாப் 5% பீப்பிள் ஆகிடும். நான் வந்துட்டு ஐடென்டிஃபைங் இன்னோவேஷன், ஐடென்டிஃபைங் அண்ட் இன்னோவேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரைட்டா, நான் இதுக்கெல்லாம் ஃபவுண்டேஷன் ஒன்று சொல்கிறேன், விச் ஹெல்ப் மீ பிக் டைம் டு ஐடென்டிஃபை, இட் ஹெல்ப் மீ டு ஐடென்டிஃபை மை ஆப்பர்ச்சுனிட்டி. And I was able to, you know, I run a global business, right? I'm a traveler, I travel the world. இதுவரைக்கும் நான் ஒரு 13-14 கண்ட்ரி போயிட்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன். லெஃப்ட் அண்ட் ரைட் ஆஃப் இந்தியா ஐ ஹவ் ட்ராவல். இதெல்லாம் ஓகே, என்னால் எப்படி சில விஷயங்கள் இன்னோவேட் பண்ண முடிஞ்சு, என்னால் சில விஷயங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு நான் சொல்கிறேன். அதுக்கு எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்த சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். நான் எனக்கு வந்து ஐ ஓ லாட் ஆஃப் மை சக்ஸஸ் டு திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட். And I preach wherever I go, I preach this. And எனக்கு முத முதல்ல இந்த இந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி கற்றுக் கொடுத்தது வந்து உங்க எல்லாருக்கும் அவர் தெரியும், அப்துல் கலாம். ஏன்னா வி ஆல் நோ அப்துல் கலாம், ரைட்? And he, when I was a student many, many years back, and he visited my college, he gave us the seminar, and adula oru topic vandu journaling. Na andha journaling indra vishayatha vandu tighta eduthuten, na vandu eduthuten. Adukapram I improvised it, nariya vishayangal na adula improvise pannite irundhen. Ur point of time la I wanted to become an entrepreneur. I don't want to work under somebody, I want to be my own boss. Abdi la na decide pannadukku apuram I happened to read lot of books. Nee na nariya sila books la recommend panna poran. College padikirappa enak books la pidikadhu, but college ku apuram na entrepreneur aganum decide pannadukku apuram I happened to read lot of books, and every book, every author discuss about journaling. அப்புறம் வச்சு எல்லாருமே சொல்றாங்களே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ப்ராக்டிசிங் ஜேர்னலிங். அண்ட் லெட் மீ டெல் யூ, இன்கிரெடிபிள் ரிசல்ட்ஸ் ஐ காட் த்ரூ திஸ் பர்டிகுலர் டாபிக் ரைட்டா. ஜேர்னலிங்னா என்ன? இட் இஸ் கால் சக்சஸ் ஜேர்னலிங் ரைட்டா. திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் யூ டு இன்னோவேட், ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்? இன்ஃபேக்ட் திஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் யுவர் லைஃப், ரைட்? Journal is an extended brain. We all have brain. Phone la sila memory irukku illaya, adha mari journal vandu nammoda extended brain, right? Journal vandu ஒரு நாலு பார்ட்டா ஜேர்னலை பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர் சப்ஜெக்ட் நோட் மாதிரி ஜேர்னலை பிரிச்சுக்கோங்க. The first part of the journal, I want you to, all of you, second year abina neengala, you should be around 19-20 years is average, 19-20 years irupinga illaya. So I want you to the first part of the journal, write down all your dreams and goals complete. Let me tell you something, if you don't have a plan, if you're failing to plan, you are planning to fail. If you don't know where you're going in life, you will somewhere we don't want to go. உங்களுக்கு வந்து டாப் 5% பீப்புள் ஹாவ் அ கிளியர் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். த ரீசன், நோட் திஸ் டவுன், தெர் இஸ் அ வீடியோ இன் யூடியூப் தட் கால் கோல்டன் சர்க்கிள் பை சைமன் சைனக். ஒரு 8 நிமிஷத்து வீடியோ, டெட் டாக் அது, அதில் ஒரு 8 நிமிஷத்து வீடியோ இருக்கும், கோல்டன் சர்க்கிள் பை சைமன் சைனக். நீங்கள் வந்துட்டு நோட் திஸ் டவுன். நான் வந்து ப்ராப்ளி ஐ கேன் ஆல்சோ சென்ட் யூ த லிங்க். யூ All of you should go through that video. Why factor? Why exactly you do what you do? எதுக்காக இது படிக்கிறீங்க? எதுக்காக இங்கே இருக்கீங்க? What do you want to accomplish? Where you want to go? Places you want to visit? Countries you want to visit? Things you want to be? Things you want to have? Things you want to do? Write down everything. இந்த பில்டிங் கட்டினாங்க அப்படின்னா they had a blueprint. இந்த சட்டை தச்சாங்கன்னா தே ஹேட் அ ப்ளூ பிரிண்ட். இந்த விஷயம் தயாரிச்சாங்கன்னா தே ஹேட் அ ப்ளூ பிரிண்ட். ஜஸ்ட் லைக் தட் தே கேனாட் டூ தட், தே நீட் டு பிளான், எக்ஸிக்யூட். சக்சஸ், இந்த டாப் 5% பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்ட், தே டிசைன் தேர் லைஃப்.
bottom 95% people default life. They don't design life, life will design them. Right, enna solavum puridha. So na na enna solvarana, the moment we say this, lot of people mechanical engineer vandu will write, I'll become mechanical engineer either in the company la, I'll get into this job, and electrical engineer, electronics engineer, civil engineer, avungavunga career andha idu elluvaanga. Na enna solrana, the career you're going to have is nothing but a vehicle you're going to have, right? Na enna solrana, I'm asking you about the destination, things you want to do. Then idu ipdi note panni vechukenga. Basic Abdul Kalam sir vandu நாங்க நினைச்சோம், அப்துல் கலாம் சார் வராரு, நாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், இவர் ராக்கெட் சயின்டிஸ்ட், அவர் வந்து ராக்கெட் சயின்டிஸ்ட், அவரு அதை பத்தி எல்லாம் பயங்கரமா பேச போறாருனோ, அவர் வந்து எல்லா பசங்களும் நிக்க சொன்னார். நிக்க சொல்லிட்டு ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம், தப்புங்கடா எல்லாம் எங்க கூட சொன்னார், ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம், ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம், ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம். ஐ ஸ்டில் பிலீவ் தட். அப்படியே கத்துறப்போ அப்படியே அப்படி இருந்துச்சு, ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேக் ஷுர் you have your dreams and goals. All the successful people, any endeavor around the world, they know where they're going. நீங்க ஒண்ணும் இல்ல, இப்போ கோவிட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போயிட்டு உங்க ஊர்ல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரெண்டு டிக்கெட் கேக்குறீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, எங்க சார் போகணும்னு கேட்பாங்க. நீங்க வந்து இஃப் யூ டெல் டேம், எனக்கு எங்க போகணும்லாம் தெரியாது சார், எனக்கு வந்து டிக்கெட் வேணும்னு கேட்டீங்கன்னா டென்ஷன் ஆனோம், ஸோ எங்க போகணும்னே தெரியாம எப்படியா டிக்கெட் சொல்லுவோம். அல் டெல் யூ சம்திங், 95% of the people around the world, they live in this world without even knowing where they are going in life. So இன்னைக்கு இன்னை வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ பிரச்சனை கிடையாது. ரைட் ஆஃப்டர் திஸ் செஷன், 5 o'clock திஸ் செஷன் கேட் ஓவர், டீயோ காஃபியோ பூஸ்டோ பொருட்டாவோ ஏதோ குடிச்சிருங்க. குடிச்சிட்டு டேக் டவுன் திஸ் ஜேர்னல், ஸ்டார்ட் ரைட்டிங் ஃப்ரம் டு நைட் டுடே. இட்ஸ் அ ஹியூஜ் டாபிக், என்னால் 1 hour கவர் பண்ண முடியாது. நான் இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன அங்கங்க டச் பண்ணிட்டு நான் போயிட்டு இருக்கேன். பட் யூ நீட் டு சிட் டவுன் டு நைட், ரைட் டவுன் எவ்ரி திங், திங்ஸ் யூ வாண்ட் டு அக்கம்ப்ளீஷ் இன் நெக்ஸ்ட் 2 hours டைம், திங்ஸ் யூ வாண்ட் டு அக்கம்ப்ளீஷ் இன் 2 days, 2 weeks, 2 months, 10 years. அடுத்த 2 வருஷத்துக்குள்ள நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து தட்ஸ் யுவர் ஷார்ட் டேர்ம் கோல். அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து உங்களோட மிட் டேர்ம் கோல். அடுத்த 10 வருஷம் 20 வருஷம், இப்போ நீங்க 18 வயசு 19 வயசுல இருக்கீங்கன்னா உங்களோட 28 வயசு 39 வயசுல பண்ண வேண்டிய விஷயம் வந்து லாங் டேர்ம் கோல். ஐ டோன்ட் எவ்ரி திங், எல்லாத்துக்கு பத்தியும் யூ நீட் டு மெயின் திங், ஆஸ்க் யூர் பேரண்ட்ஸ் டு நைட். அப்பா அம்மாட்ட இன்னைக்கு கேளுங்க, இது மாதிரி என் காலேஜில் ஒரு செமினார் பண்ணாங்க, ஒருத்தர் வந்து பேசினார், அவர் வந்து ஜேர்னலில் சொன்னார், உங்கள்ட்ட கேட்க சொன்னார், ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணும், let me accomplish those things அப்படி சொல்லிட்டு கேளுங்க. நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களை சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்க. இவ்வளவு நாள் காமெடி பண்ணிட்டு திடீர்னு போய் பஞ்ச் டயலாக் பேசினா they will not take you seriously. tell them you are damn serious. damn seriousா கேக்குறேன், என்ன சொல்லுங்க அப்படி சொன்னீங்கன்னா they'll feel so happy tonight. நிம்மதியாக தூங்குவாங்க நீங்கள் ரைட்டு, என் போய் பையனுக்கு பொண்ணுக்கு பொறுப்பு வந்துச்சு அப்படி சொல்லிட்டு. ரைட் ஆன் எவ்ரி திங், ஃபைண்ட் அவுட் இமோஷன் லோன் ரைட்டா, ரைட் ஆன் எவ்ரி திங் ரைட்டா. இது வந்து த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜனம். நூறு வெயிட் கம்மி பண்ணணுமா, வெயிட் ஏற்றணுமா, எப்படி யோசிக்கணும், என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணணுமா, கேட்ஜெட்ஸ் அதை பில்டுங்க. 30 things you write things you want to do. எனக்கு வந்து எழுத சொன்னப்போ நான் வந்து பஞ்சி டைவிங் பண்ணுவேன், ஸ்கை டைவிங் பண்ணுவேன், ஸ்கீயிங் கற்றுப்பேன், சர்ஃபிங் கற்றுப்பேன். நான் ஐ நோ இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே தீஸ் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் வில் மேக் லைஃப் கலர்ஃபுல் அண்ட் தட்ஸ் அ பிகஸ்ட் டிஃப்ரென்ஸ். த ஹோல் கோடி 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 கோடியாக தெர் ஆர் கிரியேட்டர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். காடோட கிஃப்ட் ஆஃப் த கிரியேட்டர், கிஃப்ட் ஆஃப் த கிரியேட்டர் வந்து ஒன்லி ஹியூமன் பீயிங் கேன் திங்க் அபவுட் த ஃபியூச்சர் அண்ட் இமேஜின் அபவுட் த ஃபியூச்சர். No other animal or insect or creature in this world can plan their future. Manushanala mattum na future pathi yosikka mudiyum right? So that's one thing I want to add. Even before that, COVID, yes, lockdown, ellara veetla irukom, kittadatta 2 maasam veetla irukom, we don't know, the industries are struggling, people are struggling, governments are struggling, economy is down, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப், கன்ஃபியூஷன் நிறைய இருக்குது ரைட்டா.
there are three kind of people in this world. Fragile, robust, anti-fragile. Fragile now, kannadi glass mari. Kallu patta kannadi odanjirum. Idu vandu fragile. Adutha robust, irumbu mari. Irumba kallala adichinga onnagad. Vaapattu kila undu. Robust, strong ana alunga. The third one is anti-fragile. Anti-fragile la enna appadina adas anti-fragile property ulla oru element ah neenga vandu stress la pressure la vachirundinga appadina it will literally perform better. It will perform better. Appadina enna solvarana coal mari coal neenga pressure la vachina diamond ah maarum. So inda neenga inda call la irukka neenga ellarume all of you evlo per irukinga out of as of now 33 people are there. All the 33 people ninga idu varaikkum fragile ah irundhukalam robust ah maarunga but anti fragile eppalam ungalku pressure varudho eppalam ungalku prachnigal varudho appalam you will perform in a better way eta so anti fragile in the covid situation la there is two kind of circle in this life two kind of circle of influence circle which you cannot influence அப்படின்னா என்னன்னா சர்க்கிள் சர்க்கிள் விச் இஸ் இன் அண்டர் யுவர் கண்ட்ரோல் உங்க கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்கள் சர்க்கிள் விச் ஆர் நாட் இன் யுவர் கண்ட்ரோல் உங்க கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் இந்த டாப் 5% பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் படித்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஐ ஃபாலோ திஸ் ஃபார் சோ மெனி இயர்ஸ் இன் மை லைஃப் இன் மை பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை உங்க மைண்ட்ல போட்டுக்காதீங்க Please understand this. Let me repeat this one more time. Don't think or don't focus your complete energy for the things which are not there in your control. இது ரெண்டு பிரிச்சு பார்க்க பழகுங்க. உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்களுக்கு you need to focus. Focus your time, energy, mindset. எல்லாத்தையுமே உங்க கண்ட்ரோல் இருக்கிறத நினைச்சு ஆனா உங்க கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க உங்க கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சீங்கன்னா லைஃப்ல நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டியிருக்கும் உங்க கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்த மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண முடியும்னா யூ கேன் அக்கம்ப்ளிஷ் சோ மெனி திங்ஸ் இன் யுவர் லைஃப் அஸ் அ திஸ் வெரி க்ரூஷியல் ஸ்டேஜ் ஃபார் யூ பீப்புள் ஸோ உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நீங்க பிரிச்சு பார்க்க போகலாம் பிரச்சனை வந்தா என் கண்ட்ரோல்ல இருக்கா என் கண்ட்ரோல் இல்லையா கண்ட்ரோல் இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கே நான் எது கவலை பண்ணும் கண்ட்ரோல் இல்லையா அதுவும் கவலைப்பட வேண்டாம் அதான் கண்ட்ரோல் இல்லையே நான் ஏன் கவலை பண்ணும் சரிங்களா இந்த கோவிட் வந்து லாக்டவுன் குவாரண்டைன் ஐ டெல் யூ சம்திங் த பெஸ்ட் திங் டு குவாரண்டைன் அட் திஸ் ஸ்டேஜ் இன்ஃபேக்ட் ஃபார் எவர் இஸ் 24/7 நெகட்டிவ் நியூஸ் சேனல் 24 மணி நேரமும் 2500 நியூஸ் சேனல் இந்தியாவில் இருக்கும் 24/7 ஓடுற மாதிரி நீங்கள் எல்லா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை எடுத்து உங்கள் மண்டையில் போட்டு தட் வில் கிரியேட் அன்னெசரி டென்ஷன் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக உடம்பு வந்து கார்டிசால் அப்படின்னு ஒரு ஹார்மோன் அதிகமாகிடும் கார்டிசால் அதிகமாக உங்கள் இம்யூனிட்டி லெவல் கம்மியாகிடும் கையெல்லாம் வேர்க்கும் வயிறுலாம் வயிற்றுலாம் பட்டாம்பூச்சி பிறக்கும் அந்த மாதிரி நெகட்டிவ் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் இம்யூனிட்டி லெவல் கம்மியாகிடும் அதனால் எதை பார்த்தா பயப்படாதீங்க உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்த உங்கள் மனசுக்குள்ளே போடாதீங்க மைண்டில் போடாதீங்க 24 மணி நேரம் டிவி பார்க்காதீங்க 24 நியூஸ் சேனல் பார்க்காதீங்க ரைட்டா This I want to share. So I discussed about, I started my seminar with the journal. Then journal la first part mattum mudichiruken. And I jumped into this fragile, robust, anti-fragile properties. Number one. Third, I discussed about influence, circle which you cannot influence. Right? Next, I'll come back to journal. த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னல் நான் நாலு ஒரு ஜேர்னலை வந்து நாலு பார்ட்டாக பிரித்து வச்சிங்கன்னு சொன்னேன் த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னல் நீங்கள் வந்துட்டு கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் சொல்லுவாங்க ரைட் டவுன் எவ்ரி திங் விச் யூ ஹாவ் ரைட் நவ் கவுண்ட் யுவர் பிளெஸ்ஸிங் உங்கள் லைஃப்பில் நடக்கிற நல்ல விஷயங்கள் இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுங்க இன்றைக்கி மதியானம் சாப்பிட்டீங்கன்னா யுவர் பிளஸ்ட் நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாமல் லேபர்ஸ் எல்லாம் அங்கேருந்து வந்து இங்கே வேலை பார்த்துட்டு சாப்பாடு இல்லாமல் திருப்பி சொந்த ஊருக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊரில் இருக்கிறோம் அப்பா அம்மா இருக்காங்க சாப்பாடு இருக்குது வீடு இருக்குது இன்றைக்கி ஒரு செமினார் கனெக்ட் பண்ணியிருக்கோம் கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்
இந்த மீடியாக்கோ பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எக்ஸ்கியூஸ், இந்த மீடியாக்கோ பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஹாவ் த்ரீ சிஸ், த்ரீ சி, மூணு 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 சி. ஃபர்ஸ்ட் சி ஃபார் கம்ப்ளைனிங், தே கம்ப்ளைன், கம்ப்ளைன் அபவுட் எவ்ரி திங் இன் லைஃப். அப்பா 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 சரியில்லை, அம்மா சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, ஊர் சரியில்லை, காலேஜ் சரியில்லை, ரோடு சரியில்லை, தே ஜஸ்ட் கீப் கம்ப்ளைனிங். அது ஒரு வியாதி. ஸோ வந்து டோன்ட் கம்ப்ளைன். அப்புறம் வந்து தே வில் கிரிட்டிசைஸ், தே கிரிட்டிசைஸ் எவ்ரிதிங். ஃப்ரெண்ட்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ஊரை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, சாப்பாடை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ நம்பர் டூ, டோன்ட் கிரிட்டிசைஸ். நம்பர் த்ரீ, டோன்ட் கண்டம், கண்டனம் தெரிவிக்கிறது, கண்டம், ரைட்டா? இந்த மூணு விஷயம் மட்டும் லைஃப்பில் பண்ணாதீங்க. பட் ஆல் யூ வாண்ட் டு லெவல் அப், யூ வாண்ட் டு லிவ் அ ஹாப்பி லைஃப், ஜஸ்ட் டோன்ட் கிரிட்டிசைஸ், டோன்ட் கண்டம், டோன்ட் கம்ப்ளைன். வாட் எவர் யூ ஆர் கம்ப்ளைனிங் அபவுட், ஸோ மெனி பீப்புள் ஆர் ப்ரேயிங் ஃபார் தட். என்ன சொல்லும்போது, நீங்கள் சாப்பாடு சரியில்லைன்னு எந்த சாப்பாடை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ, தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் இன் திஸ் வேர்ல்டு, அந்த சாப்பாடு கிடைக்கலன்னு கவலைப்பட்டுருக்குறாங்க, அந்த சாப்பாடு கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கான், ரைட்டா? ஸோ செகண்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னல், write down all your blessings, right? The first thing in the morning, the last thing in the night. I want you to practice, each one of you, I want you guys to practice this particular subject. This is called alpha state, metaphysics. Alpha state enna appadina kaalu alarm adikum, but bed out endikiradhukku time aagum, night poi bed la paduthuruvom, but deep a thoongadhukku konja time aagum. So the first thing in the morning, the last thing in the night, you need to do two things. Number one, you need to visualize your top five dreams and goals. Law of visualization, huge subject, but adha namba cover panna time illa. Neenga kan manakannala paakkuradhu nadakkum. World is all about, the universe is all about vibration. Na 100-200 book padichiruken, ella book la idha potukuran, it's all about vibration, right? So the first thing, subconscious mind, neuroscience vandu enna solranga, subconscious mind vandu எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது, எது நிஜமாவே லைஃப்ல நடக்குது, எது வந்து நீங்க சும்மா விஷுவலைஸ் பண்றீங்கன்னு அதுக்கு தெரியாது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங், விஷுவலைஸ் யுவர் டாப் ஃபைவ் இமோஷனல் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ். நீங்க கற்பகம் காலேஜ், பட் யூஸ்வலா கால் வந்தா என்னோட ஏர்போர்ட் கட் ஆயிடும். Is my voice clear? Can somebody message me? Hello? Yes? 427. Yes, somebody said yes. Sorry. Yeah. Oh, thank you. Yeah, yeah. Thank you. So, in a person, visualization. Law of visualization. Thoughts become things. So whatever you visualize will happen. So neenga kattagam unga career la mudiyra mari oru vela irundhuchuna mudiyra mari nalla mark vaangra mari campus la place aara mari illa off campus la place aara mari first salary vaangra mari andha first salary vaangitu unga veettukku appa amma gift alla vaangitu thirupi return vara maadhiri first car vaangra mari you know na abroad pora mari all over the world travel pandra mari you know unga college la ungala thirupi koottu oru seminar kudukkuradhu invite pandranga nalla irukuma illaya ஒரு உங்க 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 ஜூனியர்ஸ்க்கு உங்களை கூப்பிட்டு. ஸோ இந்த விஷுவலைஸ் பண்றது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ரைட்? அண்டர்ஸ்டாண்டிங், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், இதுக்கு வந்து டேலண்ட் தேவை கிடையாது. ஸோ விஷுவலைஸ் யுவர் டாப் ஃபைவ் இமோஷனல் ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ், ரைட்டா? நம்பர் டூ, அது வந்து ஃபர்ஸ்ட் திங். நம்பர் டூ, கவுண்ட் யுவர் பிளெஸிங், கவுண்ட் யுவர் பிளெஸிங். குரான்ல, பைபிள்ல, கீதையில, புத்திசம், ஜெயினிசம், நான் எல்லா விஷயத்தையும் பார்ப்பேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு இருக்காங்க, எல்லா விதமான லிட்ரேச்சரும் படிப்பேன் நான். எல்லாத்துலேயுமே நான் படித்தது என்ன தெரியுமா, தேங்க்யூ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரேயர் இன் த வேர்ல்ட், தேங்க்யூ இஸ் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ரேயர் இன் த வேர்ல்ட். நீ கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு நன்றி சொல், நிறைய நன்றி சொல், நன்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உனக்கு தரேன்னு சொல்கிறார். நம்ம ஆளுங்க கரெக்டாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க, கரெக்டாக நம்ம பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இருக்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு புதுசாக தான் கேட்பாங்க கடவுள்கிட்ட போய். கடவுள் நீ கொடுத்ததுக்கே நீ ஹாப்பியா இல்லை, இதுக்கப்புறம் நான் கொடுத்து என்னத்துக்கு நீ ஹாப்பியா இருக்க போறேன்னு கடவுள் வந்து
attitude of gratitude. First thing in the morning, last thing in the night. I followed this for so many years. It literally gives you a lot of, you get up with a lot of determination, go back to work, go back to sleep with a lot of satisfaction. Provided if you know where you're going in life. Seri, by the way, now unga professor kuda solitaire na. பசங்க எல்லாரையுமே வந்து நோட் பேட் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் சொல்ற விஷயத்துல எழுத சொல்லுங்க சொல்லிட்டே இருந்தேன். எவ்வளவு பேரு தெளிவு, நம்ம வீட்டுல இந்த ஸ்க்ரூ டிரைவர், செலஃபன் டேப், நெயில் கட்டர், பல்பு இதெல்லாம் கழட்டிங்க வைப்பாங்க, நம்மளே வைப்போம். எப்ப தேவையோ அப்ப நம்ம தேடுவோம். ரிமோட், ஏசி ரிமோட், டிவி ரிமோட்டு, இங்கதான் வச்சேன், இங்கதான் வச்சேன், தேடுவோம். எங்க வச்சோன்னே தெரியாது. I'll tell you something, both the top 5% people and the bottom 95% people, எல்லாருமே நிறைய விஷயம் லைஃப்ல கத்துக்கிறாங்க. ஆனா அந்த டாப் 5% பீப்புள் கத்துக்கிற விஷயம் நோட் டவுன் பண்ணி வைப்பாங்க ஜர்னல். அதுதான் அடுத்த, நான் நெக்ஸ்ட் அது பார்ட் அதுக்கு தான் வரேன் நான். Then they'll capture ideas, they'll capture concepts, quotes, lyrics, you know, methodologies, formulas. கத்துக்கிற விஷயத்த நோட் பண்ணி வைப்பாங்க. நோட் பண்ணி வச்சாங்க அப்படின்னா மறக்க மாட்டாங்க. நீங்க இப்போ நான் எதுவுமே எழுதாம சும்மா அப்படியே படம் பார்க்குற மாதிரி கவனிச்சிங்கன்னா, ரிட்டென்ஷன் ரேட் வில் பி ஒன்லி 10%. திஸ் இஸ் அ நம்பர் கிவன் பை ஒன் ஆஃப் த நியூரோ சயின்டிஸ்ட், வேர்ல்ட் பெஸ்ட் நியூரோ சயின்டிஸ்ட். நீங்க எதுவுமே எழுதாம சும்மா கவனிச்சிங்கன்னா, நான் பேசுறதுல உங்களோட ரிட்டென்ஷன் ரேட் வில் பி ஒன்லி 10%. எழுதிட்டே கவனிச்சிங்கன்னா 50-60%. எழுதிக்கிட்டே கவனிச்சா 50-60%. எழுதிக்கிட்டே கவனிச்சுட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டோட, என்தூசியாசத்தோட, ஒரு மைண்ட்ஃபுல்லா, டிவிலாம் பார்க்காம, வேற எதுவும் வேலை பார்க்காம, இதை மட்டும் உட்காந்து நல்லா ஒரு மனசார கவனிச்சிங்கன்னா 70% வரைக்கும் ரிட்டன்ஷன் ரேட் இருக்கிட்டே. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த, நீங்க எழுதின விஷயத்த நாளைக்கோ நாளாதைக்கோ இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி கொடுத்தீங்கன்னா ரிட்டன்ஷன் ரேட் வில் பி 100. திஸ் இஸ் யூனிட் ரிம்பர் திங்ஸ். இல்ல என்ன விஷயம்னா, இந்த வீட்டுல பல்ப் இருக்கு ஆனா தேவைன்றப்ப யூஸ் ஆகாத மாதிரி, இந்த பாட்டம் பீப்புளுக்கும் பாட்டம் மீடியாக்கும் பீப்புளுக்கும் நிறைய அறிவெல்லாம் இருக்கும் ஆனால் யூஸ் ஆகாது. தட்ஸ் கால் பொட்டன்ஷியல் நாலேஜ். பொட்டன்ஷியல் நாலேஜ் வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது லைஃப்பில். அப்போ தான் 5% பீப்புள் தே ஹாவ் சம்திங் கால் அப்ளைடு நாலேஜ். வாட் ஆர் தே லேர்ன், தே அப்ளை. என்ன தே அப்ளை, தே லேர்ன், வி லேர்ன், அன்லேர்ன். தட்ஸ் ஹவ் இட் இஸ், ரைட்டா? ஸோ டெல் மீ ஒன் திங், நான் திருப்பி உங்கள் சேட்டுக்கு போகிறேன். எவ்வளோ பேர் notes எடுக்கிறீங்க? How many of you are taking notes? If you are taking notes, can you type yes? இன்னொன்னு பேசியிருக்கேன், அட்லீஸ்ட் ரெண்டு மூணு பேரா, ப்ளீஸ். எஸ் எஸ், ரெண்டு பேர், மூணு பேர். ஐம் ஹாப்பி. ஈவன் இந்த அவுட் ஆஃப் தி 55 பீப்புள், ஈவன் ஒருத்தர் நான் சொல்ற விஷயம்லாம் கவனிச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஐ பி மோர் தென் ஹாப்பி, ரைட்டா? சரி, செகண்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னல் முடிச்சிட்டேன் நான். த தேர்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னல், நாலு சப்ஜெக்ட் நோட்ல தி தேர்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னல். ரெண்டு சர்க்கிள் மாற்றாம லைஃப்ல எதுவுமே மாறப்போது கிடையாது உங்களுக்கு லைஃப்ல. இப்பட்டா யூ வாண்ட் டு பிகம் த டாப் 5% பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட், யூ நீட் டு சேஞ்ச் டூ சர்க்கிள். த ஃபவுண்டேஷன் சர்க்கிள் இஸ் தாட் ப்ராசஸ், எண்ணங்கள், தாட்ஸ், ரைட்டா? த செகண்ட் பார்ட் ஆஃப் தி செகண்ட் ஜஸ்ட் அ ஃபவுண்டேஷன் தாட் ப்ராசஸ். மேலே இருக்கிற பில்டிங் வந்து ஹேபிட்ஸ். இந்த ரெண்டு விஷயத்த மாத்தாம, சில பேருக்கு வந்து தே லேவ் பாசிட்டிவ் தாட் ப்ராசஸ், நெகட்டிவ் ஹேபிட். சில பேருக்கு தே லேவ் நெகட்டிவ் தாட் ப்ராசஸ், பாசிட்டிவ் ஹேபிட். சில பேருக்கு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ், நெகட்டிவ் ஹேபிட். கடவுள் தான், யூனோ, நோ ரீசன். இப்போ எந்த கேட்டகரியில வேணா இருங்க, இன்னையில இருந்து யூ நீட் டு ஹாவ் பெட்டர் குட் தாட் ப்ராசஸ், குட் ஹேபிட்ஸ். நான் வந்து அகெயின் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், நான் வந்து என்ன பண்றேன், குயிக்கா இல் த்ரோ சம் லைட் ஆன் திஸ், ஐல் மூவ் ஆன். நான் வந்து இன்னைக்கு நான் இதோட இன்னும் எலாபரேட்டட் வேர்ஷன் வேணும் அப்படின்னா, நான் பிஃபோர் ஐ கோ ஐல் கிவ் மை யூடியூப் சேனல், இல்லைன்னா நான் என்னோட ப்ராட்காஸ்ட் பண்ணுவேன், நான் அந்த ப்ராட்காஸ்ட் சேனல் கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னா நான் அதில் ஐ வில் சென்ட் யூ ஃபர்தராக. நீங்கள் இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் அதில் நான் கொடுக்குறேன் நான். இன்ஃபேக்ட் ஐ டிட் அ 21-day ட்ரைனிங், 21-day ட்ரைனிங், டெய்லி 1 hour, ஒரு சப்ஜெக்ட் பற்றி 21 நாள். I can send you that, you can, whenever you find time, you can go through that, right? அது நிறைய விஷயங்கள் எலாபரேட் பண்ணி பேசியிருக்கோம், ரைட்டா? ஓகே, தாட் ப்ராசஸ்.
என்ன போல் வாழ்க்கை, என்ன போல் தான் வாழ்க்கை. இடையில ஸ்டேட்டஸ்லாம் வைப்போம், ஒன் ஒரு மனுஷன் ஆவரேஜா 20,000 தாட்ஸ்லேருந்து 60,000-70,000 தாட்ஸ் பர் டே வருமா? அல்ல. 70% ஆஃப் த தாட்ஸ் ஷுட் பி பாசிட்டிவ், இல்லைன்னா யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். தாம்பரையின் உயரம் தண்ணீரின் உயரம், மனிதரின் உயரம் எண்ணங்களின் உயரம். தாம்பரையின் உயரம் தண்ணீரின் உயரம், மனிதர்களின் உயரம் எண்ணங்களின் உயரம். மனித உயரத்தை மாற்றணும்னா தாட்ஸை மாற்றணும். தாட்ஸை மாற்றாம லைஃப் மாறாது. யூ லிவ் அட் த லெவல் ஆஃப் யூர் தாட்ஸ். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் இட். ரொம்ப 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 பெரிய சப்ஜெக்ட், ரொம்ப ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆர் தேர் ஃபார் திஸ் தாட்ஸ் பிகம் திங்ஸ். நான் சில புக்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஒன்று செமினாரில் ரெக்கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், இல்லை அவுட் ஆஃப் அமெண்ட் உங்கள் ப்ராட்காஸ்ட்ல நான் ரெக்கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் டு ஹாவ் பெட்டர் தாட் ப்ராசஸ் ஐ ஹாவ் அ மெத்தடாலஜி. இப்போ வந்து இப்போ கூட நான் சாப்பிட்டு தான் வந்தேன், அதனால தான் தண்ணி குடிச்சிட்டே இருக்கேன். வி ஆர் ஃபிஷ் எல்லாம் வச்சாங்க ஊரில், அம்மாலாம் நான் ஜாலியாக குவாரண்டைனில் லாக்டவுனில் எது நடக்குதோ இல்லையோ எல்லோரும் வெயிட்டு போகிறோம். குட், சாப்பிட்டோம், பசிக்குது. ஒரு ஒரு நாளைக்கு மூணு வேலை நாலு வேலை சாப்பிட்றோம். அம்மா கழுத்துக்கு கீழே சாப்பிட்றது உங்கள் ஹெல்த் பார்த்துக்க போகுது. கழுத்துக்கு மேலே சாப்பிட்றது, கழுத்துக்கு மேலே சாப்பிட்றது தான் உங்களோட லைஃப் பார்த்துக்க போகுது. இது நிறைய பேர் இதுக்கு சாப்பாடு போடுறதே கிடையாது, நிறைய பேர் இதுக்கு கெட்டு போன சாப்பாடு போடுறான். Unwanted, கெட்டு போன சாப்பாடு, நெக் அபோ. யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். யூ நீட் டு ஃபீட் பாசிட்டிவ் தாட்ஸ். அட்லீஸ்ட் இந்த தாட் ப்ராசஸை பெட்டர் ஆக்குறதுக்கு பிரெயின் இஸ் ஆல்சோ எ மசில், லைக் எனி அதர் மசில். எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மசில் வருதோ அந்த மாதிரி இங்கே ஒர்க் அவுட் பண்ணாதான் அது இட் வில் ஒர்க் பெட்டர். இல்லாட்டா மலிஞ்சி போய்டும் சொல்லுவாங்க. இந்த நியூரோ சயின்ஸ் வந்து எனக்கு ரொம்ப, எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் நியூரோ சயின்ஸ். நியூரோ கண்டிஷனிங் வந்து என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட். உங்களுக்கு இந்த பிரெயினோட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிய ஆரம்பிச்சுன்னா யூ வில் ஜஸ்ட் லவ் திஸ் லைஃப், லவ் யுவர் செல்ஃப், ஹவ் பவர்ஃபுல் யூ ஆர்ன்றது உங்களுக்கு புரியும். ரைட்டா? டு ஹாவ் நட்ஷெல்ல கொண்டு வரணும்னா டு ஹாவ் பெட்டர் தாட் ப்ராசஸ். 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம், 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மனுஷனுக்கும், அதில் ஒரு மணி நேரம் விச் இஸ் 4% ஆஃப் the whole day, 4% time, 4% of this whole day you need to spend in feeding neck above. Satish, என்னால முடியாது சதீஷ், என்னால ஒரு மணி நேரம்லாம் என் மூளைக்காக செலவு பண்ண முடியாது, நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்னா God bless you, I got a news for you. You'll be working under somebody for rest of your life. யார்கிட்ட அப்படின்னா people who discipline, அதை எப்படி வச்சுக்கங்க, இஃப் யூ டோன்ட் டிசிப்ளின் யுவர் செல்ஃப் சம்படி எல்ஸ் வில் டிசிப்ளின் யூ ரெஸ்ட் ஆஃப் லைஃப். எனக்கு வந்து புக்கு படிக்கலாம் பிடிக்காது, நான் சொன்னேன் முன்னாடியே. பட் நான் வந்து ஒரு புக்கில் படித்தேன், அந்த புக் ஒரு புக்கில் ஒரு ஒரு லைன், நீ புக் புத்தகத்துக்கு முன்னாடி 10 நிமிஷம் தலை குனிஞ்சுன்னா லைஃப்பில் யாருக்கிட்டையும் கை கட்ட வேணாம், யாருக்கிட்டையும் தலை குனிய வேணாம்னு சொன்னாங்க. எனக்கு வந்து சக்னி, ஓ புக்குக்கு முன்னாடி 10 நிமிஷம் தலை குனிஞ்சா லைஃப்பில் யாருக்கிட்டையும் கை கட்ட வேணாமா, நல்லா இருக்கேன் பண்ணிடலாமே அப்படிதான் ஸ்டார்ட் தெரியும். நான் லாஸ்ட் 10 இயர்ஸ் ஐ வுட் ஹவ் ரெட் அரௌண்ட் ஒரு 300 புக் படிச்சிருக்கேன் நான். ஐ வுட் ஹவ் ரெட் லீடர்ஷிப், பிஸ்னஸ், யூனோ தாட் ப்ராசஸ், ஹேபிட், டைம் மேனேஜ்மெண்ட், பீப்புள் ஸ்கில், கம்யூனிகேஷன், எல்லாத்தை பற்றியும் ரைட்டா? பட் லெட் மீ டெல் யூ சம்திங், 1 hour நீங்கள் இந்த மழை தண்ணி இருக்கு இல்லையா, மழை தண்ணி மேலேருந்து வரப்போ இட்ஸ் சேம். அது வந்து ஆறில் வந்து ஆறு தண்ணி, அருவியில் வந்து அருவி தண்ணி, கடலில் விழுந்தால் கடல் தண்ணி, ஒரு தோட்டத்தில் விழுந்தால் அது தோட்டத்துக்கு யூஸ் ஆகும். அதே மலை மலை துளி கூவத்தில் விழுந்துன்னா அது சாக்கடை தண்ணி, அதுக்கப்புறம் யூஸ் ஆகாது. எது கூட நீங்கள் அசோசியேட் பண்ணுறீங்களோ அதுவாக மாறிடும் பிரைன், ரைட்டா? இப்போ நீங்கள் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோ உங்களுக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க, ஆல் ஆஃப் த சடன் அவங்களை கட் பண்ணிட்டு உங்களால் எதுவும் பண்ண முடியாது. அவங்களை விட்டுட்டு எங்கே போக முடியும்? நம்ம அவங்க கூட தான் இருக்க போகிறோம், அவங்க கூட தான் பேச போகிறோம், அவங்க கூட தான் இருக்க போகிறோம், அதை மாற்ற முடியாது. ஆனால் 1 hour எவ்ரி சிங்கிள் டே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் புக் எழுதின புக்ஸ் மூலியமாகவும், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் பேசுகிற யூடியூப் சேனல்ஸ் மூலியமாகவும், இல்லை வந்து பாட்காஸ்ட் மூலியமாகவும், யூ அசோசியேட் யுவர் செல்ஃப் தட் 1 hour. காந்தி போயிட்டார், நெல்சன் மண்டேலா போயிட்டார், ஸ்டீவ் ஜாப்ஸ் போயிட்டார். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் பேசுகிற
அவரோட ஆடியோ யூடியூப்ல இருக்கும். ஒரு ஒரு மணி நேரம் கேட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் யாரு கூட நீங்க அசோசியேட் ஆகிட்டு இருந்தீங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட, காந்திஜி கூட, இல்ல நெல்சன் மண்டேலா கூட, இன்னோட இல்ல மார்ட்டின் லூதர் கிங் கூட. சக்சஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சக்சஸ்ஃபுல் பீப்புள் வில் லேர்ன் ஃப்ரம் அதர் சக்சஸ்ஃபுல் பீப்புள். மீடியோகோ பீப்புள் வில் நெவர் எவர் லேர்ன் ஃப்ரம் அதர் அதர் சக்சஸ்ஃபுல் பீப்புள். தட்ஸ் த ரீசன் தே ஆர் மீடியோகோ பீப்புள். நீங்க இப்போ 18 வயசு, 19 வயசு, 20 வயசுல இருக்கீங்கன்னா அடுத்த 2 வருஷம் டெய்லி ஒரு மணி நேரம் நீங்க சக்சஸ் இந்த மைண்டுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ் மாறும். இங்க எவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்தாலும் யூ கேனாட் ரீப்ளேஸ் தட், யூ கேன் ஒன்லி டைல்யூட் தட். ரைட், அண்டர்ஸ்டாண்ட் த பீக் சப்ஜெக்ட், யூ கேன் ஒன்லி டைல்யூட் யுவர் நெகட்டிவ் திங். மொபைலுக்கு டெய்லி சார்ஜ் போடுற மாதிரி மனுஷனுக்கு சார்ஜ் போடணும், போடலன்னா ஒர்க் அவுட் ஆகாது. You will not have a happy life. You will not have a successful life. So make sure. Neck above 1 hour. I'm Viraj. Neck above 1 hour. Feed your neck above. Through books mooliyama, podcast mooliyama, audios mooliyama. Right? This is the best and simplest way to have better thought process. Right? How to have better habit? Thought process is input. Habit output. இன்புட்டை உள்ள கொடுத்தீங்கன்னாவே அவுட் புட் மாற ஆரம்பிக்கும். இல்லை கூட ஐ ஹாவ் சம் மெத்தடாலஜி த்ரூ விச் யூ ஹாவ் பெட்டர் பெட்டர் ஹேபிட். ரைட்டா, யூ ஃபார்ம் ஹேபிட், ஹேபிட் ஃபார்ம்ஸ் யூ. யூ ஃபார்ம் ஹேபிட், ஹேபிட் ஃபார்ம்ஸ் கேரக்டர், கேரக்டர் வில் கிவ் யூ டெஸ்டினி. ரைட்டா, சரி, ஹேபிட் எப்படி ஃபார்ம் பண்ணுறது? யூ யூ நீட் டு மேனேஜ் யுவர் டைம். ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆக்ஸிமோரான்னு சொல்லுவாங்க. யூ கேனாட் மேனேஜ் டைம், டைமை மேனேஜ் பண்ண முடியாது. யூ கேன் யூ கேன் ஒன்லி மேனேஜ் ஆக்டிவிட்டிஸ். ஆக்டிவிட்டீஸ் மேனேஜ் பண்ண முடியும். ரைட்டா, தேர் ஆர் ஃபைவ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் திஸ் வேர்ல்ட். நான் ஒரு புக்கில் படித்தேன் லாங் டைம் பேக், ஐ ஃபாலோ திஸ் ஃபார் சோ மெனி இயர்ஸ் நவ். ஏ ஆக்டிவிட்டி, பி ஆக்டிவிட்டி, சி டிஇ, ஏபிசிடி நோட் பண்ணிங்க. ஏபிசிடிஇ, ஏ ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் ஆக்டிவிட்டி, ஏ இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட், பி ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட் பட் நாட் ஆஸ் அர்ஜென்ட் அஸ் ஏ. பி வந்து இப்படியும் இம்பார்ட்டன்ட் பட் ஏ லெவலுக்கு அர்ஜென்ட் கிடையாது. சி நான் இம்பார்ட்டன்ட், நான் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட் கிடையாது, அர்ஜென்ட் கிடையாது. டி டி ஃபார் டெலிகேஷன். டெலிகேஷன்னா பிஸ்னஸ்ல ஆண்டர்பிரினர்ஷிப் நாங்கள் சொல்லுவோம், இஃப் யூ டோன்ட் டெலிகேட் யூ வில் ஸ்டாக்னேட், யூ டோன்ட் டெலிகேட் யூ வில் ஸ்டாக்னேட். பட் டி ஃபார் டெலிகேஷன் இஸ் சம்படி எல்ஸ் வில் டூ த ஒர்க் ஃபார் யூ. டி ஃபார் டெலிகேஷன். ஏபிசிடிஇ, இ ஃபார் எலிமினேஷன். ஏ ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் ஆக்டிவிட்டி பார்த்தா லைஃப் மாறும், லைஃப் ஃபியூச்சர் மாறும், பெட்டராக மாறும். இ ஃபார் எலிமினேஷன், எலிமினேஷன் எலிமினேட் பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி பண்ணால் லைஃப் ரிவர்ஸில் போகும், இட் வில் கோ இன் ரிவர்ஸ் கியர். ஐ கிவ் யூ சம் எக்ஸாம்பிள். ஏ ஜேர்னல் எழுதணும். இன்னைக்கு வந்து உங்களை ஜேர்னல் எழுத சொன்னேன். இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட். அப்பா அம்மாட்ட பேசணும், இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட். எக்ஸசைஸ் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட். நல்ல சாப்பாடு சாப்பிடணும், இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட். கம்யூனிகேஷனை வளர்த்துக்கணும். எண்ட் ஆஃப் த டே திஸ் வேர்ல்டு இஸ் ஆல் அபவுட் கம்யூனிகேஷன். எனக்கு அறிவெல்லாம் இருக்குது சார், ஆனால் எனக்கு அதனால் கம்யூனிகேட் பண்ண முடியலன்னா யாரும் உங்களை வந்து பீப்புள் டோன்ட் ஈவன் கேர். யூ நோ வாட் ஐ மீன், யூ ஷுட் பி குட் இன் கம்யூனிகேஷன். அப்போ அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு யூ நீட் டு ஒர்க் ஆன் தட். ரைட், டெய்லி 1 hour நெக் அபவ் ஃபீட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் ஆக்டிவிட்டி. என்னோட தம்பி பாப்பா தூங்கிட்டு இருந்தா, அவ வந்து முன்றா, let me tell them so that they'll extremely sorry ஒரே நிமிஷம் பாப்பா அல்லடா பாப்பா அல்ல கத்துக்கணும் பா ஓகே ஓகே ஏ எக்ஸ்ட்ரீம்லி சாரி பேசுங்க. ஆ ஏ இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ்னா இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட். பட் நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறப்போ எக்ஸசைஸ் பண்ணுறது பி ஆக்டிவிட்டி, புரியுதா? காமன் சென்ஸ். ரைட்டா, சி ஆக்டிவிட்டி லைஃப் மாறவே மாறாது, அதுக்கும் லைஃபுக்கும் சம்மந்தமே கிடையாது. டிவி பார்க்கறது, டிவி பார்த்தே இருந்தால் லைஃப் யூ கேன் லைஃப் எதுவும் மாறாது இல்லை, டிவி பார்த்துட்டே இருப்பீங்க. ரைட்டா, தட்ஸ் சி ஆக்டிவிட்டி. டிவிக்கு உள்ள இருக்கவங்க லைஃப் மாறும், டிவிக்கு உள்ள இருக்கவங்க லைஃப் மாறும், வெளில இருக்கவங்க லைஃப் மாறாது. தட்ஸ் சி ஆக்டிவிட்டி.
பி இஸ் டெலிகேஷன். இன்னொருத்தவங்க பார்க்க வேண்டிய வேலை. நீங்க எவ்வளவு வேலையை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்களோட ஃபோக்கஸ், டைம், எனர்ஜி, மைண்ட் செட், தாட் ப்ராசஸ் எல்லாம் ஏ ஆக்டிவிட்டியில ஸ்பெண்ட் பண்ணணும். யூ நீட் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் ஏ அண்ட் பி ஆக்டிவிட்டி. மற்ற எல்லா வேலையும் அன்அட்டெண்டடா விடுங்க, இல்லை வேற யார்ட்டே கொடுத்து இந்த வேலையை மற்றவங்களை பார்க்க வைங்க. தட்ஸ் அ டெலிகேஷன். இ ஆக்டிவிட்டி வந்து எலிமினேட் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், யூனோ டூ மச் ஆஃப் டூயிங் எனி திங், இட்ஸ் அ இ ஆக்டிவிட்டி. இல்லை வந்து டூ மச் ஆஃப் டெலிவிஷன், டூ மச் ஆஃப் வீடியோ கேம், இட்ஸ் அ இ ஆக்டிவிட்டி. ஸோ டு ஹாவ் பெட்டர் ஹேபிட், ஃபோக்கஸ் லாட் ஆஃப் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி ஃபார் ஏ அண்ட் பி. ரைட்டா? திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஹேவ் பெட்டர் ஹேபிட். ஸ்டாப் ப்ராசஸ் ஹேபிட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், பட் சொல்லிட்டேன். ஸோ தேர்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னல் முடிஞ்சிச்சு. தேர்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னல் என்ன அப்படின்னா, யூ நீட் டு கலெக்ட் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். நீங்கள் இந்த டெய்லி ஒன் ஹவர் படி, ஒன் ஹவர் நான் வந்து பிரெயினுக்கு ஃபீட் பண்ண சொன்னேன் இல்லையா, அதில் ஃபீட் பண்ணுற விஷயங்களை உங்களோட ஜேர்னலில் நீங்கள் எழுதணும். நான் வந்து ஐ ஜேர்னலிஸ்ட் லைக் ஐ கலெக்ட் அந்த என்னெல்லாம் இன்ஸ்பைரிங்காக கற்றுக்குறீங்களோ. இன்ஃபேக்ட் நீங்கள் சிவில் இன்ஜினியர், நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர், நீங்கள் வாட் எவர் த ஸ்ட்ரீம் யூ ஸ்டடி, உங்கள் இண்டஸ்ட்ரியில் யார் பெட்டர் அந்த அவரோட ஸ்பீச் கேட்குறீங்களா, அதுலேருந்து எதாவது கற்றுக்க முடியுமா? யூனோ மேக் ஷுர், யூனோ உங்கள் உங்கள் சப்ஜெக்ட் வைஸ், உங்கள் ஹெல்த்துக்கு சில ஐடியாஸ், உங்கள் கம்யூனிகேஷனுக்கு ஐடியாஸ், டைம் மேனேஜ்மெண்ட், இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், யூனோ கலெக்ட் எவ்ரி திங் இன் தட் வாட் எவர் யூ லேர்ன் இன் தட் ஒன் ஹவர் எவ்ரி திங் டே, நோட் டவுன் தட் இன் யுவர் தேர்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னல். ஏடா டன்னா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னல் தீஸ் அண்ட் கோல்ஸ், செகண்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னல் தேங்க்யூ நோட், தேர்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னல் இஸ் யுவர் ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட், ரைட்? த ஃபோர்த் பார்ட் ஆஃப் த ஜேர்னல், லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னல், you can write down all your problems. We all have problems, right? Problem illa alle manushanga ulagathile kedaiyadhu, right? We all have challenges. Write down everything, 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 whatever the challenges you have, whatever the challenges you face, the worries, fear, ellathiyum ena ena vanda I procrastinating, na ellathiyum thalli pogren, I have fear, I have worry, I have a relationship problem, எனக்கு அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை, ஐ ஆம் ஓவர் வெயிட், ஐ எம் அண்டர் வெயிட், ஐ லேக் இன் கம்யூனிகேஷன் ஸ்கில், எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு மேத் வராது, எனக்கு இன்டர்வியூனா பயம், ஃபியூச்சரை நினச்சி பயம், ரை டவுன் எவ்ரி திங், எவ்ரி திங். எனக்கு கோபம் வரும், ஓவர் ரியாக்டிங், தேவையில்லாத மைண்டில் போட்டுக்கிறேன், நெகட்டிவ் தாட் ப்ராசஸ், என்னென்னலாம் உங்களுக்கு நெகட்டிவாக உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, ரைட் டவுன் எவ்ரி திங். ஜேர்னல் ஹாஸ் அ பியூட்டிஃபுல் குவாலிட்டி, வென் யூ ரைட் குட் திங்ஸ் இட் வில் மேக்னிஃபை, வென் யூ ரைட் நெகட்டிவ் திங்ஸ் இட் வில் டிமினிஷ். இல்லை சொல்ல புரியுதா? ப்ரூஸ்லி சொல்கிறார், உன் பிரச்சனைலாம் எழுதி கொழுப்புக்கு சொல்கிறார், ப்ரூஸ்லி சொல்லியிருக்கார். அது எழுதியப்போ தோஸ் ப்ராப்ளம் இஸ் கம் அவுட் ஆஃப் யூ சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்கிறார் ப்ரூஸ்லி. ரைட் டவுன் எவ்ரி திங், எவ்ரி திங், ஆல் த ப்ராப்ளம்ஸ் யூ ஹேவ். And I'm going to tell you the three-way methodology through which you can solve any problem in this world. Three-way methodology through which you can solve any problem in the world. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மூணு வழியில் உங்களால் சால்வ் பண்ண முடியும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். The first way, three questions which you need to ask yourself, and the first question, whom should I ask? ஆஸ்க், நோட் பண்ணிங்க, ஆஸ்க் யாருக்கிட்ட அட்வைஸ் கேட்கணும். யாருக்கிட்ட அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் பிரச்சனையை ஆல்ரெடி நாட்டில் சால்வ் பண்ணவங்க லட்சம் கோடி பேர் இருக்காங்க, கோடி பேர், லட்சம் பேர் இருக்காங்க. யூ நீட் டு ஆஸ்க் த ரைட் பர்சன் ஸோ தேட் யூ கேன் டேக் த இன்புட் அண்ட் சால்வ் யுவர் ப்ராப்ளம். என்ன சொல்ல முடியுதா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் 100 கிலோ இருக்கீங்க, you want to come to 70 kg or 80 kg, there are people who are 100 kg came back to 70 kg living a healthy life. avangalta phone achiyo illa nera meet paniyo, neenga eppadi 100 kg la 70 kg vandinga na solli kudukapo, idella panna. whom should I ask? namba alga enna panuvanga, correct ah thappana alta kekpaanga, ivaru 100 kg irundha na 120 kg varthu avarta poi ketta avarku therra solrar. any problem in the world, if you ask the right person, you'll get the solution, first way of solving any problem.
The number two way of solving any problem in this world. What should I read? Abina, what do you mean? Abina, உங்க பிரச்சனைக்கு 20 வருஷம் 30 வருஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் எழுதி வச்சுட்டாங்க ஆல்ரெடி. நம்ம ஆல் வி நீட் டு டூ இஸ் ரீட் தோ சொல்யூஷன், இம்ப்ளிமெண்ட், சால்வ் த ப்ராப்ளம். ஹவு டு லேசினஸ் தான் உங்களோட ஒரே பிரச்சனை. ஹவு டு ஓவர் கம் லேசினஸ் அப்படின்னு கூகுளில் போட்டீங்க, யூடியூப்ல போட்டீங்கன்னா ஸோ மெனி ப்ரூவன் மெத்தடாலஜிஸ் வில் கம். ஆல் யூ நோ டூ இஸ் ரீட், அண்டர்ஸ்டாண்ட், இம்ப்ளிமெண்ட். All your problem. So first and whom should I ask? Second and what should I read? Third and what should I do? Third question, what should I do? I mean, take action. Taking action is the biggest thing. Action is the cure, so long. If you take action, you can solve anything in this world. So these are three-way methodology through which you can solve any problem in the world. I follow this for so many years now. Whom should I ask? What should I read? And what should I do? Right? இந்த ஜேர்னல் நீங்க எழுதி முடிச்சிட்டீங்க, இது வந்து ஒரே நாள் உட்காந்து எழுதி முடிக்கிற விஷயம் கிடையாது. டைம் கிடைக்கப்பெல்லாம் இந்த க்வெஸ்சன் கேட்டாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் வேர் ஆர் ஐ கோயிங், க்வெஸ்சன் நம்பர் ஒன். க்வெஸ்சன் நம்பர் டூ, இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன? தேர்ட், இன்னைக்கு நான் புதுசாக என்ன கற்றுக்கிட்டேன்? என் மூளைக்கு நான் சாப்பாடு போட்டனா இல்லையா? தேர்ட், அதை நோட் பண்ணனா இல்லையா? ஃபோர், என் பிரச்சனைகள் என்ன? வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ? வாட் ஆர் தோஸ் சேலஞ்சஸ்? கெனை write it down. I'm going to apply this three-way methodology through which I can eliminate all my challenges in this world. Journal will help you. It's like a taking inventory of your own life. I do crores and crores of business turnover. I travel the world. I train thousands and thousands of youngsters. Right? I have a happy family. I live a happy life. I owe my success to that journal. Right? I still have my journal, I write journal, I keep thinking, right? So that's one thing. Okay, now, there's something called law of compensation, this is by Emerson, or Samabriyala, or our law, only at this age, it will be really useful for you. Emerson, now, top 5%, bottom 95%, will be different, and so on. Three different. Number one difference, they have burning desire. Normal people don't have burning desire. Number two, they work on their skills and ability. மூடைக்கு சாப்பாடு போட்டால் skills and ability, success will be more. Normal people will not increase their skills and ability. The third difference, find out a problem in the market, give solution. Money is a byproduct. நாட்டில் இருக்க பிரச்சனைக்கு யார் ஒருத்தர் சொல்யூஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு காசு வந்து ஆட்டோமேட்டிக்காக மணி இஸ் அ பைப்ராடக்ட். நீங்கள் ஜெஃப் பெசோஸ்லேருந்து, நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து, ஏர்பிஎன்பிலேருந்து, அலிபாபாலேருந்து, யாரை வேணா எடுத்துக்கலாம், ஃபேஸ்புக்லேருந்து, கலாநிதி மாறன்லேருந்து, எனிபடி, தே சால்வ் ப்ராப்ளம் ஃபார் மாசஸ் பிரச்சனை நிறைய. ரிலையன்ஸ் இஸ் சச் எ பிக் கம்பெனி. ஸோ 10 பேரோட பிரச்சனை சால்வ் பண்ணால் யூ மேக் மணி, 100 பேர் பிரச்சனை இவ்வளோ காசு, 1000 பேர் பிரச்சனை. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் ஆல் அபவுட் ஹெல்பிங் பீப்புள். ஸோ அஸ் அ யங்ஸ்டர் ஐ வுட் லைக் டு டெல் திஸ், நீங்கள் இந்த காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கெட் இன்டு அ ஜாப், தப்பே கிடையாது. யூ நீட் டு கெட் இன்டு அ ஜாப். ஆனால் லுக்கிங் டு ஒர்க், ஐ மீன் பி, ஐ மீன் டிசைரட் டு ஒர்க் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இஸ் டேஞ்சரஸ். என்ன சொல்ல முடியுதா? வேலைக்கு போங்க, தப்பே கிடையாது. வேலை மட்டும் பார்ப்பேன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ ஆல்வேஸ் 22 வயசில் காலேஜ் முடிக்கிறீங்க அப்படின்னா மேக் ஷுர் 30 வயசுக்கு முன்னாடி வந்து யூ ஷுட் பி ஆன் யுவர் ஓன். இல்லை மேக்ஸ் 30 இயர்ஸ், 7 வருஷம். அந்த 7 வருஷம் வந்து டோன்ட் கெட் இன் டு தட் அரைவல் சிண்ட்ரோம். வேலைக்கு போனோமா, வந்தோமா, டிவி பார்த்தோமா? நோ, லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் பிஹேவியர், அண்டர்ஸ்டாண்ட் ஹவு எக்ஸாக்ட்லி எவ்ரி திங் ஒர்க், யூனோ, அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் கோன் டு ஹெல்ப் யூ பிக் டைம். திஸ் ஃபார் லா ஆஃப் காம்பன்சேஷன், பர்னிங் டிசைர், ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டி, அண்ட் ஹவு மெனி பீப்புள் ஆர் பெட்டர், ஹவு மெனி பீப்புள், எவ்வளோ பேருக்கு நீங்கள் சொல்யூஷன் கொடுக்குறீங்க, உங்கள் மூலியமாக சொல்யூஷன் போர், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்டா? Uber is one of the biggest company in the world right now. What did they do? Auto channel appo ninnittu irundho ini vandu veetla vara vechanga, adha uber just simplified, gave solution for the problem people faced for so many years. So think in that angle, right? That's called law of compensation, right? So usually solla how to innovate, idea, how to identify
how to identify good opportunity abina take enough of try more opportunity you will identify the good opportunity it is not a good decision it is you need to take a decision make it right you want to இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துலேயும் யூ நீட் டு கிவ் 100% லேர்ன் ஃபெயிலியர்ன்றதே கிடையாது இஃப் யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் இஃப் யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் ஃபெயிலியர் தட்ஸ் கால் எக்ஸ்பீரியன்ஸ் மீடியோ பீப்புள் தேர் சம்திங் கால் ஃபெயிலிங் தேர் சம்திங் கால் ஃபெயிலியர் ஃபெயிலிங் அப்படின்னா ஸ்டில் ஃபெயிலிங் அப்படின்னா என்ன அர்த்தம் எனி மூமெண்ட் தே மே கெட் சக்சஸ் ஃபெயிலிங் ஸ்டில் ஃபெயிலிங் ஃபெயிலியர் ட்ரைட் ஃபார் சம் டைம் அண்ட் குவிட் ட்ரைங் ஃபெயிலியர் மொத்தம் குத்திட்டாங்க ஃபெயிலியர் ஃபெயிலிங் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு ஃபெயிலிங் இஸ் அ பாசிட்டிவ் டெர்மினாலஜி ஃபெயிலியர் இஸ் அ நெகட்டிவ் டெர்மினாலஜி ஸோ ஹவு டு இன்னோவேட் ஐடியா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே வந்து மார்க் இவர் மார்க் ஜுகர்பர்க்கோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சொல்லியிருப்பார் தேர் இஸ் நத்திங் கால் கம்ப்ளீட் ஐடியா மார்க் ஜுகர்பர்க் சொல் தேர் இஸ் நத்திங் கால் கம்ப்ளீட் ஃபேஸ்புக்கு முன்னாடி அவர் அட்லீஸ்ட் இட் ட்ரைட் 20 திங்ஸ் எவ்ரி திங் ஃபெயில்ட் தென் you need to act upon the idea and idea ura kutti podu neenga vandu chennai la iruken chennai la inda pondicherry ponu na chennai la poi easy ah la poi nirna pondicherry kannukku theriyadu 10 meter 100 meter 1 kilometer 1 kilometer 1 kilometer 1 kilometer pona da pondicherry varum adhu mari how to innovate idea you need to act you know nariy per vandu excellent idea avadum wait pandirupanga சில பேர் வந்து நார்மல் ஐடியாவை ஆக்ட் பண்ணும் அதில் வந்து தே டேக் ஆக்ஷன் கூல் வின் நினைக்கிறீங்க எக்ஸலன்ட் ஐடியாலாம் வராது இந்த நார்மல் ஐடியாவில் ஆக்ட் பண்ண தட் வில் லீட் யூ டு த எக்ஸ்ட்ராடனரி ஐடியா எக்ஸலன்ட் ஐடியா ஸோ ஐ ஹவ் ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் திஸ் வென் தெர் இஸ் சேயிங் ரைட் வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி டீச்சர் வில் அப்பியர் வென் த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி டீச்சர் வில் அப்பியர் ஐ ஆல்வேஸ் டெல் வென் த ஆண்டர்பிரினர் இஸ் ரெடி த பிஸ்னஸ் இஸ் வில் அப்பியர் உங்களுக்கு வந்து நீங்கள் இதை நீங்கள் டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க உங்களுக்கு ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு யூ நோ வேர் எக்ஸாக்ட்லி யூ ஆர் கோயிங் இந்த இந்த இதை அதாவது சூரியன் எஃப்எம் வச்சிங்கன்னா சூரியன் எஃப்எம் ஃப்ரீக்வன்சி வச்சிங்கன்னா யூ ரிசீவ் சூரியன் எஃப்எம் யூ ரிசீவ் இட்ஸ் அ ஃப்ரீக்வன்சி ரைட் அது மாதிரி ஒரு மனுஷனுக்கும் ஃப்ரீக்வன்சி இருக்குது அந்த ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யூ வில் ரிசீவ் திங்ஸ் ரைட்டா சக்ஸஸ் வந்து யூ கேனாட் கோ டுவர்ட்ஸ் சக்ஸஸ் you cannot go towards innovation or you cannot go towards opportunity you can attract opportunity you can attract success adukku you need to become better person right check so undu idha neenga tune panna aarambichinga na ungalku mind nalla vela paagum you know idha idha feed input ஏ கொடுக்காம இது எப்படி வேலை பாக்கும் நீ வந்து இருக்கிற ஊர்ல இருக்க நியூஸ் எல்லாம் எடுத்து மேல ஏத்திட்டு தலை பெருசா தளபதி பெருசா சண்டை போட்டுட்டு தலை தளபதி ஐ லவ் தலை ஐ லவ் தளபதி பட் தெர் இஸ் பியாண்ட் தெம் இன்ஃபேக்ட் அவங்களும் என்ன சொல்றாங்க லைஃப்ல உங்க பேரண்ட்ஸை பாருங்க நீங்க முன்னேறுங்க அவங்களும் டாப் 5% பீப்புள் அப்போ அவங்கள மாதிரி ஆர்டா நம்ம ட்ரை பண்ணணும் அதுதான் அவங்களே விரும்புறாங்க நம்ம வந்து தலை பெருசா தளபதி பெருசா மணிகத்துல சண்டை போட்டுட்டு நோ பாயிண்ட் டூயிங் தட் ஐ இல் எண்ட் அப் ஸ்டோரி ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆச்சு மை டைம் இஸ் அப் நான் என்னோட யூடியூப் சேனல்ல நான் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் நான் ரைட்டா இந்த நாய் என்ன பண்ணுமா போய் எலும்பு துண்டை போய் கடிக்குமா காஞ்சி போன எலும்பு துண்டை காஞ்சி போன எலும்பு துண்டு ஷார்ப்பா இருக்குமா அது என்ன பண்ணும் நாய் வாய் கிழிச்சிருமா ரத்தம் வரும் நாய் என்ன நினைச்சுக்கும் எலும்புல இருந்தா ரத்தம் வருது நினைச்சு ஆக்சுவலா நாயில இருந்து ரத்தம் நாய் வாயில இருந்து ரத்தம் வருது நாய் என்ன நினைச்சுக்கோ எலும்புல இருந்து ரத்தம் வருது நினைச்சிட்டு ரொம்ப ருசியா இருக்குன்னு நினைச்சா எலும்பு போட்டு கடி கடின்னு கடிச்சு வாயெல்லாம் கிழிஞ்சி இன்ஃபெக்ட் ஆயிட்டு செத்தே போயிடுமா நாய் இந்த மணி கணக்கில் மைண்ட்லெஸ்ஸாக மணி கணக்கில் டிவி பார்க்குறது மணி கணக்கில் வீடியோ கேம் விளையாடுறது இல்லை சந்தோஷம் நினச்சிட்டு ஸ்மோக் பண்ணுறது கிக் வருது நினச்சிட்டு ட்ரிங்க் பண்ணுறது இதெல்லாம் வந்து தட் யூனோ எண்ட் ஆஃப் தி டே அது யார் காலி பண்ண போதோ நம்ம தான் காலி பண்ண போதும் இனவாடைய ரைட்டா மேக் ஷுர் யூ இட் திஸ் த ஏஜ் ஃபார் யூ பீப்புள் நீங்கள் நிறைய இந்த ஏஜில் நிறைய கம்ப கிராஸ் பண்ணுவீங்க யூ கேர்ஃபுல் ரைட் That one thing I want to add, and the journal is the most basic thing, you know, இன்னைக்கு யங்ஸ்டருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து ப்ரோக்ராஸ்டினேஷன் தள்ளி போடுறது எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போடுவாங்க என்னோட யூடியூப் சேனலில் அதுக்கெல்லாம் சில ப்ரூவன் மெத்தடாலஜி இருக்குது விச் ஐ ரெட் ஃப்ரம் சோ மெனி ரெஃபர்ட் ஃப்ரம் சோ மெனி புக்ஸ்
ஐ இம்ப்ளிமெண்ட் ட்ரைடு டெஸ்ட் எனக்கு ஏன்னா நான் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்ல நான் வந்து நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் நான் டாக்டர் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா ஐ யூஸ் டு அப்படியே அன்கண்டிஷனலாக தள்ளி போடுவேன் நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போட்டுட்டே இருப்பேன் தென் வேற வழியே கிடையாது ஓவர் கம் பண்ணணும்னு டிசைட் பண்ணி I read so many books and implemented those. I have it in my YouTube channel. You free are going to go through pandanga adala. Time is up. 5 o'clock aachu. We started at 4. 1 hour is up. Now, some of you may slide lam potu puriyada bhasha lam pesi. No, I don't believe in that. I believe in this simple thing, but you should make sense, you know. So, that's all now you guys can note down my YouTube channel enga pananumana enakku vand inda this is something new for me I used to do the zoom I used to do this google meet la panirken inda webex vand I did it recently for one b school anga dhan panna chatting any questions you have your YouTube channel feedback link sir feedback link I think your professors will send any questions you have in the pesna topic la was the session useful enoda na I'll send the YouTube channel Satish Raj Love Life King Size that's my YouTube channel Love Life that's my Instagram that's my Facebook page and that's my everything right on and my WhatsApp neenga vandu if at all you wanted to get into my broadcast daily I used to send the training programs If at all you guys wanted to get into that broadcast channel, you guys need to WhatsApp me to this number. Did everyone receive my message? Yes, no? Yes, no? Yes, yes? Okay. So all of you need to WhatsApp me in this number so that I can add you people in the broadcast. You people can get by training often, almost a day, every day, one or two training, small training. Right? If somebody is looking out for entrepreneurship, you let me know. We conduct business boot camps. We train people. We have B2C, B2B. We train people in social commerce. That's a separate subject. So if at all somebody is inclined towards entrepreneurship future la vandha entrepreneur aagum appadina nanchinga na you let me know I can give you more insight about those things and we can if possible I can accommodate you to my training that's a 4-day training 8-hour training every day 2 hours so 4-day 8 total is 8 hours appadi training irukku I can any if there is no question we have 36 people Good. Any questions you have? நீங்க அன்மியூட் கூட பண்ணணும்னா அன்மியூட் பண்ணி பேசணும்னா கூட பேசலாம் questions இருக்குன்னா I have a this 21 day program now 21 hours 21 ஒவ்வொரு subject பத்தியும் detailed ஆ பேசிட்டு 21 day program இருக்கு if somebody wanted to do that you let me know na ஒரு லிங்க் அனுப்புறேன் ஆனா நீங்க அந்த லிங்கை ஃபுல்லா பார்த்துட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் த நெக்ஸ்ட் டே யூ நாட் வேல்யூ அந்த 21 நாள் ட்ரைனிங் போறவங்கள அட்லீஸ்ட் ஒரு ஐ வுட் ஹவ் ரெஃபர்ட் 200 books அட்லீஸ்ட் ரைட் ஸோ யூ மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் தட் இஃப் ஐ ஜஸ்ட் பாஸ் ஆன் த லிங்க் ஸோ யூ கைஸ் நீட் டு டெல் மீ ஸோ இஃப் நத்திங் இஸ் தேர் ஐ திங்க் வி கேன் வைண்ட் அப் த செஷன் யூ கைஸ் சச் எ லவ்லி ஆடியன்ஸ் சார் இருக்காங்களா ப்ரொஃபஸர் Anyone wanted to take over or should I wind up? I think we can wind up sir, I am here. Brother, can you wind up? Yes sir, just thank you. அவ்வளோதான் சார் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள் சார் நான் வைண்ட் அப் பண்ணிடுறேன் சரி எனி க்வெஸ்டன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் இருக்கா ஸ்டூடெண்ட் க்வெஸ்டன் இல்லையா ஒன்றுமே இல்லையா சரி நோ ரீஸ் கேக்கே யூ கைஸ் இஸ் சச் எ லவ்லி ஆடியன்ஸ்
It's my honor and privilege to be with you people. இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, எதுவுமே லைட்டா எடுத்துக்காதீங்க. நான் இன்னைக்கு பேசுனது எல்லாமே வந்துட்டு திங்ஸ் ஐ பர்சனலி ப்ராக்டிஸ். ஸோ ஐ நாட் ஹியர் டு ப்ரீச் சம்திங் விச் ஐ டோன்ட் ப்ராக்டிஸ். ஐ பிலீவ் இன் சம்திங், ஐ லிட்ரலி ப்ராக்டிஸ் தீஸ் திங்ஸ் அண்ட் இட் ஹெல்ப் மீ டு லிவ் அ பெட்டர் லைஃப். நான் அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தர் ட்ரைனிங் வேணும்னா யூ லெட் மீ நோ, யூ வில் டேக் இட் ஃபார்வர்ட். ரைட்டா? ஆல் த பெஸ்ட், பாய் பிரதர். ஆ